இன்னொரு விஷயம் இருக்குது அப்போ இந்தியா நம்ம நாட்டு சட்டத்தில் இது மார்க்கத்தை தனியாக வைங்க நம்ம நாட்டு சட்டத்தில் வந்து என்ன இருக்குது என்று பார்க்கணும் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நாட்டில் இருந்தால் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் என்ன விரும்புவான் கம்யூனிஸ்ட் மாதிரி எல்லாமே இருந்தால் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கருத்தை சொல்லுவான் அதே மாதிரி ஒரு ப பகுத்தறிவாளன் கடவுள் மறுப்பாளர் செய்வாண்டு கேட்டால் அவன் விருப்பப்படி இந்த நாடு இருக்கணும்னு சொல்லுவான் அதே மாதிரி இந்துத்துவ ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவங்க ஒன்றை விரும்புவார்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டால் கூட குரான் அதிச அடிப்படையில் இந்த ஆட்சி அமைந்தான் நல்லா இருக்கும் நாங்களும் தான் விரும்புவோம் ஒவ்வொரு மனிதனும் இந்த நாடு இப்படித்தான் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு கருத்தை வைத்திருக்கலாம் வைத்திருக்கிறார்கள் யாரும் இதுவிலையும் கிடையாது அவன் எந்த கட்சியில் இருக்கிறானோ அந்தந்த கட்சி பிரகாரம் அவன் என்ன செய்வான் அதில் வந்து இருக்கத்தான் செய்வான் விரும்பத்தான் செய்வான் ஆனால் அந்த மாதிரி விரும்புறது ஆசைப்படுறது வேற அந்த கருத்தை மக்கள்கிட்ட சொல்லுவது வேற நான் நினைக்கிறேன்ல அதுதான் அனைவருக்கும் சட்டமாக இருக்கணும் நான் எதை விரும்புகிறேனோ அதுதான் அனைவருக்கும் சட்டமாக இருக்கணும் என்று சொல்ல உரிமை இருக்குதா இல்லை ஏன்னு கேட்டால் இந்த நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்தில் அதை கவனிக்கணும் இந்த நாடு விடுதலை அடையக்கூடிய நேரத்தில் வந்து இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் சீக்கியர்கள் இருந்தார்கள் பல மதத்தை இந்து மத இருந்தார்கள் கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தார்கள் பௌத்தர்கள் இருந்தார்கள் பல ஜாதிகள் தலித்துகள் அப்படி இப்படின்னு பல ஜாதிகள்லாம் இருந்தாங்க பலதரப்பட்ட மக்கள் இந்த நாட்டில் இருக்கும்பொழுது தான் நாடு விடுதல் அடையுது அடையும் பொழுது இது அனைவருக்குமான நாடு விடுதல் அடையும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவருக்குமான ஒரு நாடு அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து இந்த நாடுன்னு உண்டாக்குன பிறகு தடுத்துட முடியாது நாடு நேற்று உண்டாகுது நாங்கள் முஸ்லீம் வந்து அதுக்கு முந்தைய முஸ்லீமாக இருந்துகிட்டு இருக்கிறான் இந்து வந்து அதுக்கு முந்தைய இந்துவாக இருந்துக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவன் அதுக்கு முந்தைய கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு பௌத்தன் வந்து பௌத்தன் பௌத்தனானா முன்னாடி இருக்கிறான் ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் இந்தியாண்டு ஒரு நாடு விடுதலை பெற்று உருவாக்குறவன் அதுக்கு பிறகு வந்து குடியேறினவன் கிடையாது அவன் முன்னாடியே இருந்துக்கிட்டு இருக்கிறான் அவன்லாம் சேர்ந்து தான் அந்த நாடு அப்போ நீங்கள் என்ன செய்கிற நாடு உருவாக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்குறீங்க இங்கே முஸ்லீம் இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்கிறான் இந்து இருக்கிறான் அவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்கிறான் நாத்திகர்கள் அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்குறாங்க எல்லாம் வச்சுக்கப்பா யாருக்கும் குறுக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லி தானே சாசனத்தை உண்டாக்குறீங்க அன்னைக்கே இதை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க இந்தியா இருக்காது நாடு விடுதலை அடைஞ்சவனை இனிமேல் இதுதான் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே அப்படின்னு சொல் டைலாக் விட்டேன்னு வைங்க சுக்கும் சதரி போயிருக்கும் அன்னைக்கு உள்ள தலைவர்கள் பார்க்குறாங்க நம்ம வந்து சீக்கியர்கள் பெரிய தலைப்பாக கட்டிக்கிட்டு கையில் கத்தி வச்சு தெரிகிறாங்க இதெல்லாம் நீ வச்சுக்கிற கூடாது என்று சொன்னால் உடனே பஞ்சாபு தனிநாடாக இருக்கும் என்ன செய்கிறாங்க இல்லை உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஏன் அப்படி சொன்னீங்க அப்போ யாரை கொண்டது உண்ட நவன் தான் அவன் தான் உரிமையாளன் நாடு நேற்று உண்டாகிக்கிட்டது அதுக்கு முன்னாடி எவன் இந்த நாட்டில் இருந்தானோ அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதை வந்து நாடு என்று நீங்கள் ஒரு சட்டத்தை உண்டாக்கி இப்படி தடுப்பீங்க அப்போ உரிமையாளன் அவன் தானே இதை விளங்காமல் ஏன் விருப்பப்படி செய்யணுமோ ஒருத்தர் கூட செய்ய முடியாதுப்பா இது எங்கே நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் நீ இப்போ தான் இந்த சாசனம்னு உண்டாக்கி வச்சுருக்குற அதுக்கு முன்னாடியே நாங்கள் இருக்கிறோம் என்ற காரணத்தினால் அன்னைக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் போனாங்க அதையும் விளைக்கணும் இந்தியா பிரியும் போது பாகிஸ்தானுக்கு முதல் நாள் சுதந்திரம் கொடுத்துட்டான் மறுநாள் இந்தியாவுக்கு கொடுக்குறான் அப்போ என்ன செஞ்சாங்க பாகிஸ்தானுக்கு போகிறவங்களாம் போயிக்கேன்ட்டாங்க யாரும் போனாங்கன்னா யாரும் போகல பங்களாதேசில் இருந்தவர்கள் ரெண்டு பாதியாக வந்து ஒரு பகுதியில் முஸ்லீம் ஜாஸ்தியாக இருந்தாங்க ஒரு பகுதியில் முஸ்லீம் கம்மியாக இருந்தாங்க ஜாஸ்தியாக உள்ள பகுதி அப்படி அறுத்து நீ பங்களா பாக்கி கிழக்கு பாகிஸ்தான் ஆக்குனாங்க பஞ்சாபில் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி என்னஞ்சிருச்சு மேற்கு பாகிஸ்தான் ஆகி பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தாங்க அவங்க நிலத்தோட இருந்துக்கா நீங்கள் பிரித்து விட்டிங்க வேறு பகுதியிலேருந்து மீ ம முஸ்லீம்கள் போனாங்களான்னு கேட்டால் ஒரு அதிக அதிகபட்சமாக ஒரு இருபதாயிரம் பேர் போயிருப்பாங்க வேறு பகுதிகளிலேருந்து நம்ம பாகிஸ்தான் வருதுன்னு சொல்லி சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து போயிருப்பாங்க அதிகபட்சமாக போனால் இருபது இருபதாயிரம் பேர் போயிருப்பாங்க பல பல கோடி மக்கள் நாங்கள் இங்கே இருந்துவிட்டோம் எதனால் இருந்தோம் நீங்கள் உறுதிமொழி கொடுக்குறீங்க நாங்கள் நீங்கள் உறுதிமொழி கொடுக்காமல் இருந்தால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இது இப்படி தான் இருக்கும் இது இந்து ராஷ்டிரம்தான் தான் ஒரே நாடு தான் ஒரே சட்டம் தான் உங்கள் மார்க்கெட்டை கடைப்பிடிக்க மாட்டோம்னு ஒத்த வார்த்தையில் சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி யாரும் தடுக்க இல்லாத அன்றைக்கி ஓப்பனாக தானே கிடக்குது யார் வேணாலும் போகலாண்டு இப்போ இங்கே உள்ள இருபது கோடி முஸ்லீம் அங்கே போயிருந்தான்னு சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவும் சரிக்கு சரியான நாடாக இருக்கும் மிக வலிமையான நாடாக போயிருக்கும் நாங்கள் எதுங்க இல்லாமல் இருந்தால் அப்புறம் நீங்கள் உங்களுக்கும் அடிச்சிக்கிட்டு இருப்பீங்க எங்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பயங்கரம் அடிக்கலன்னு செய்கிறீங்க ஒற்றுமை மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறீங்க முஸ்லீம் எல்லாம் போய்ட்டு அனுவீங்க அப்புறம் சண்டை எங்களுக்கு நடக்காது உங்களுக்குலாம் நடக்கும் வழங்குதா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த முஸ்லீம்களை தக்க வைக்கணும் போய விட்டுக்கூட போகிற வா போகிற வாய்ப்பு இருந்துச்சு நாங்கள் ஜின்னாவை நம்பாம காந்தியை நம்பினோம் நாங்கள் ஜின்னாவை நம்பாமல் நேருவை நம்பணும் நாங்கள் ஜின்னாவை நம்பாமல் அபுல் கலாம் ஆசாத்தை நம்பணும் அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நீங்கள் போய் போ போயிட வேணாம் அப்போ நாங்கள் முஸ்லீமாக வாழணும் வாழ் தாராளம் வாழுங்க நீங்கள் எதோ இஸ்லாம்னு கடைப்பிடி அதை கடைப்பிடிங்க அப்படித்தானே இப்போ எல்லாேருக்கும் செஞ்சீங்க இப்படித்தான் இந்த நாடு உண்டாக இருக்கும் இதையே திருத்த நீங்கள் நினைக்கிறீங்க இவர்களை கொண்டு தானே இந்த நாடு உண்டானுச்சு இது இதுதான் உங்கள் நோக்கமாக இருந்தால் மோசடி பண்ணோம் அப்போ சொல்ல வேண்டியது தானே நம்ம மெஜாரிட்டி படி தான் இருப்போம் மைனார்டிகெலாம் வேலை கிடையாது இருந்தால் ஏறி போனா போன்னு சொல்லுங்கள் அப்போ நாடு ரணகலமாகி போயிருக்கு அதே மாதிரி தலித்து மக்கள் இருக்காங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒடுக்க போகிறோம் நசு நசுக்க போடுறோங்கிறாங்க உடனே என்ன செய்கிறீங்க கவலைப்பட நசுக்கணும் உண்மை தான் அதுக்கு பரிகாரமாக உங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றோண்டிங்க தக்க வச்சிங்க இடஒதுக்கீலாம் கிடையாது இப்படி தான் மேலாதிக்கம்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நாற்பது தலித் தனியாக போயிருப்பான் ரத்தாறு ஓடு நாடு இருக்காது அப்போ தலித்து மக்களை தக்க வைப்பதற்காக வேண்டிய இடஒதுக்கீடு எது கொடுத்தீங்க யாரும் இழந்துடக்கூடாது கட்டமைக்கிறது கஷ்டம் செதைக்கிறது லேசு ஒரு நாட்டை இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டை உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம் அது செதைக்கிறான் இந்த மாதிரி நான் நாலு ஹிஜாப் நாலு விஷயம் திருத்தன் வகையை செதறி நம்ம போயிடும் அப்போ தலித்த மக்கள் அனுசரிப்பதற்கு இடஒதுக்கீடுங்கிறீங்க சீக்கியர்களுக்கு அவங்க மறுபடி செய்யலாங்கிறீங்க புத்தர்கள் அவங்க வழிபாடு செய்யலாங்கிறீங்க கடவுள் மறுப்பாளர்கள் மத நம்பிக்கையில் எத்திஷ்டுக்களை அவங்க முறைப்படி பிரச்சாரம் செய்து கொள்ளலாம்கிறீங்க முஸ்லீம் முஸ்லீம் நடக்கலாங்கிறீங்க இந்தி பொதுவான மக்களுக்குரிய சட்டம் கிரிமினல் மாதிரி விஷயம் இருக்குல்ல அதில் தான் எல்லாருக்கும் ஒரே சட்டம் உண்டாக்குறீங்களே தவிர அவங்க மதத்தின்படியாக தொழுக நோன்பு கொடுக்கல் வாங்கல் அவங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய கல்யாணம் காட்சி கர்மாதி இதுகளெல்லாம் அவங்களே சேர்ந்தது பிறரை பாதிக்காது என்று அழகாக சிந்தித்து தானே இதை உண்டாக்குனீங்க அதில் ஏன்டா இப்போ குழப்பம் பண்ணப்படுறீங்க எப்படியான கஷ்டப்பட்டு இது உருவாக்குனாங்க இப்போ அரசியல் சாசனம் உருவாக்குனாங்கல்ல உருவாக்கும் பொழுது என்னவெல்லாம் சொன்னாங்க ஒன்று ஒன்றா பாருங்கள் போது அந்த அரசியல் சாசன புஸ்தகத்தினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் எடுங்க அரசியல் சாசன புஸ்தகத்தினுடைய முதல் பேஜ் இதுதான் முதல் பேஜ் அரசியல் சாசன புஸ்தகத்தில் அந்த புஸ்தகம் இருக்கும்ல அந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் இந்திய மக்களாகிய நாம் நல்லா கவனிங்க இந்திய மக்களாகிய நாம் பெருசாக இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமதர்மன சமநீதி சமதர்ம சா சார்ந்த மத சார்பு அற்ற எந்த மதத்துக்கும் சார்பு இல்லாமல் மக்களாட்சி குடியரசு அமைக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கவும் சிந்தனையில் சிந்தனை சிந்தனையில் சிந்தனையை வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றுதியில் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரம் எது சுதந்திரம் சிந்திக்கிறதுக்கு சுதந்திரம் சிந்தனை அடுத்தவனுக்கு சொல்வதற்கு சுதந்திரம் ஒன்றை நம்புவதற்கு சுதந்திரம் அதில் பற்றாக இருப்பதற்கு சுதந்திரம் வழிபாட்டில் சுதந்திரம் என்ற அந்த சுதந்திரமும் தகுதி நிலையில் மற்றும் வாய்ப்பில் உறுதியாக ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் கிடைக்க செய்யவும் சமம் தான் இதில் சிந்திக்கிறது உனக்கு சமம் சிந்தனை வெளிப்படுத்துவது எல்லாருக்கும் சமம் நம்பிக்கை கொள்வது எல்லாருக்கும் சமம் வழிபாட்டு சுதந்திரம் எல்லாத்துக்கும் சமம் அப்போ ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சகோதரத்துவத்தை அனைவரத்தில் வளர்க்கவும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் உறுதி அளிக்கும் விழுமையே முறமையுள்ள உறுதி பூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று நம்முடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் இங்க இதனால் இவ்வரசியல் அமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் இந்த சாசனத்தை உண்டாக்குறவங்க அரசியல் புஸ்தகத்தை என்ன சொல்கிறாங்க நம்ம இந்த புஸ்தகத்தை உண்டாக்கியிருக்கிறோம் இந்திய மக்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறோம் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கிறது எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிறது எல்லாருக்கும் சிந்திக்கிற உரிமை இருக்கிறது சிந்திக்கிறத சொல்கிற உரிமை இருக்கிறது அதில் பற்றுக்கொள்கிற உரிமை இருக்கிறது வழிபடுற உரிமை இருக்கிறது அது ஈக்குவாலிட்டியார் சமமாக இருக்கிறது என்று இந்த சட்டத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி எவனை நமக்கு தரல நமக்கு நாமே உருவாக்கி நமக்கு நாமே வழங்கி கொண்டோம் அப்படித்தானே இப்படி தானே இப்போ என்ன விளங்குது அரசியல் சாஸ்திரம் உருவாக்கும் பொழுது எல்லாம் சமம்ன்ற ஒரு நோக்கத்தில் தான் இது வாக்குறுதி கொடுத்தீங்க இதை அன்றைக்கி எழுதாமல் இருந்தால் இன்னைக்கு இந்த அகண்ட பாரதம் குறுகிய ஒரு பாரதமும் இருக்காது நல்லா விளங்கிருங்க எத்தனை அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்து இருந்துச்சுல அந்த மாதிரி போயிடும் ஒரு சின்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு எழுவத்தி ரெண்டு நாடாக மாறி போயிருக்கும் அதை தடுத்தது எது அந்த யூனிட்டில் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா வகையான அந்த உணர்வுகளை தூக்கி எரிந்து விட்டு கஷ்டப்பட்டு வெள்ளைக்காரனை விரட்டி இதை பிடிச்சிருக்குறோம் இதே மாதிரி தக்க வைக்கணும் யாரையும் நம்ம இழந்துடக்கூடாது ஒரு இலக்கலக்கு மைனஸுங்க எனக்கு நீங்கள் இப்படி முஸ்லிம் விரட்டினா பலம்ண்டு போக போக பலவீனம் நாட்டுக்கு அதை வழங்க மாட்டேங்கிறீங்க இது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதுக்கு இந்த இப்போ கல்வி நிலையம் பிரச்சனை ஓடுதில்ல இதுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க கல்வி நிலையத்துக்கு அந்த கல்வி நிலையம் சம்பந்தமாக அரசியல் சாசனத்தில் உள்ளதை மூணாவது பெரிய இருபத்தி இருபத்தி எட்டில் மூணில் என்ன வருதுன்னு கேட்டால் அரசினால் அந்த படிக்கிற கேளுங்க அரசினால் ஏற்பளிக்கப்பட்டிருக்கிற அல்லது அரசு நிதியங்களிலிருந்து உதவி பெறுகிற கல்வி நிறுவனம் ஒன்றில் பயில வரும் எவரும் அத்தகைய நிறுவ நிறுவனத்தில் புகத்தப்படும் புகட்டப்படும் சமய போதனை மற்றும் எதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அத்தகைய நிறுவனத்தில் அல்லது அதனுடன் இணைந்த வளாகம் ஒன்றில் நடத்தப்படும் சமய வழிபாடு எதற்கும் வருகை தர வேண்டும் என்றும் அவரோ அவர் இளவராக இருப்பின் அவருடைய காப்பாளரோ அதற்கு இசைவு அளித்திருந்தாலன்றி அவரை வேண்டுத்தல் ஆகாது முதல் கல்வி உரிமை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அரசாங்கத்திலிருந்து நடக்கக்கூடிய நிறுவனம் அல்ல அரசு உதவி பெற்று தனியாக நடக்கிற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பயில வரும் எவரும் படிக்க வர்ற எவராக இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்தில் ஏதாவது சமய போதனை முஸ்லீம்கள் நடத்தினா இஸ்லாத்தை பற்றி போதிப்பாங்க கிறிஸ்தவர் நடத்தினா அவங்க கிறிஸ்துவமாக இருக்கிறத போதிப்பாங்க இந்துக்கள் தனியாக நடத்தினாங்கன்னா இந்துக்களை போதிப்பாங்க அந்த சமய போதனை எதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவங்களை சொல்லக்கூடாது இந்துக்களை நடத்துகிற கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி நாங்கள் இந்த வழிபாடு செய்ய போகிறோம் ஒதுங்கிக்கிறவங்க ஒதுங்கிக்கிறோங்க எப்படி இந்த இவ்வளோ அழகாக சிந்திச்சு அதை உருவாக்கியிருக்கிறாங்க பார்த்திங்களா கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அத்தகைய நிறுவனத்தில் அல்ல அதனுடைய இணைந்த வளாகம் ஒன்றில் நிறுவனத்தில் இல்லை ப்ளே கிரவுண்டில் செய்கிறோங்கிறாங்க வழிபாடுங்கிறாங்க வழிபாடு செய்கிறவங்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் எல்லாம் வழிபாடு வாங்குங்கிறாங்க நீங்கள் கிறிஸ்தவரை தான் கூப்பிடணுன்னு மற்றவங்களும் கூப்பிடாது வேண்டும் என்றோ வருகை தர வேண்டும் என்றும் சொல்லக்கூடாது எப்போ சொல்லலாம் இல்லை நான் விரும்பி வர்றேன் அல்லது சின்ன பிள்ளையாக இருந்தால் அவர் தகப்பனார் சொல்லணும் என் பிள்ளைய கலந்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க அவரோ இளவராக இருப்பின் இளவா சின்ன பிள்ளையாக இருப்பின் அவருடைய காப்பாளரோ அதற்கு இசைவு அளித்திருந்தால் அன்றி அவரை வேண்டுறுத்தல் ஆகாது நீ ஹிஜாப்பு சொல்கிறியப்பா அது ஹிஜா செருப்படியாக என்ன இருக்குது இந்த அரசியல் சாசனத்தில் இருபத்தி எட்டில் மூணாவது பிரிவில் இருக்கிறது அரசாங்கத்தினால் நடத்தப்படுற பள்ளிக்கூடம் அரசு உதவி பெற்று நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தால் அந்த பள்ளிக்கூடங்களில் நீங்கள் உங்கள் சமய வழிபாட்டை செய்யும் பொழுது வேற மதத்துக்காரங்களை அதில் கலந்து கொள்ளும்படி வற்புறுத்தது கூடாது அதில் வந்து அந்த அந்த சார்ந்த இடத்துலையும் அந்த கல்வி கூட ஒரு பக்கம் இருக்குது அதுக்குன்னு ஒரு திருள ஒன்று வச்சுருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் செய்வோம் நீங்கள் அங்கே போய் நீ போய் செஞ்சிக்க முஸ்லீம் செஞ்சு நீ போய் முஸ்லீம் செஞ்சுக்கப்பா அதே முஸ்லீமுடைய விஷயத்தையும் இந்து மாணவருக்கும் கிறிஸ்துவ மாணவருக்கும் நீ சுமத்துகிறாய் அப்படின்னு சொல்லி எப்போ சுமத்தலாம் இந்த மாதிரி நாங்கள் வழிபாடு நடத்துவோம் உங்களுக்கு அப் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கணும் அப்ஜெக்ஷன் இருக்குது அப்போ நீங்கள் கலந்துக்கிற வேணாம் இல்லைங்க அப்ஜெக் என் பிள்ளை பறந்துட்டு போதுங்க கலந்துக்கிடலாம் அப்போ அந்த 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 மாணவன் பய மேஜராக இருந்தால் அந்த மாணவன் சம்மதிக்கணும் மைனராக இருந்தால் அவனுடைய பெற்றோர் சம்மதித்து நீங்கள் படி செய்யுங்க ஊறப்படி செய்யுங்க என்று சொல்கிறதுங்கிறது ஆகாதுன்னு இருக்குது அப்போ நீங்கள் நாங்கள் ஒரு வழிபாட்டு முறையில் இது ஹிஜாபுன் ஒரு வழிபாடு தான் அது நாங்களும் இதில் இருக்கிறோம் இதத்தாணி செய்யணும் எப்படி வ வலியுறுத்துவீங்க அது மாத்திரம் இல்லாமல் அந்த இருபத்தி ஒம்போதில் கீழே இருக்கு பாருங்கள் அதில் வந்து ரெண்டாவது பிரிவில் குடிமகன் எவரையும் சமயம் இனம் சாதி மொழி இவற்றை மட்டுமே அல்லது இவற்றில் ஏதொன்றையும் மட்டுமே காரணமாக கொண்டு அரசினால் பேணி வரப்படும் அல்லது அரசு நிதியங்களிலிருந்து உதவி வரும் கல்வி நிறுவனம் எதிலும் சேர்ப்பதற்கு மறுத்தல் ஆகாது அதாவது இந்திய குடிமன் யாரையும் வேற காரணம்னு சொல்ல முடியாது நான் இப்படி தான் நான் ஹிஜாப் போட்டு வருவேன் சொன்னால் என்ன செய்யணேன் அது முடியாது வெளியே போய்க்க நீதிபதி தீர்ப்பு சொல்கிறான் வெளியே போய்க்கேன்னு சொல்லி இவங்க என்ன நினைக்கிறேன்னா யூனிஃபார்ம் கொண்டு வந்தாங்களாம் அட யூனிஃபார்ம் பெருசாக யூனிஃபார்ம் நேற்று உண்டாக்குற முதல்ல யூனிஃபார்ம் என்பதே வந்து மத எந்த உண்டில் யூனிஃபார்ம் பேசினாலும் அது மதச்சார்பின்மைக்கு எதிராக தான் அமையும் அது எப்படி யூனிஃபார்ம் இருக்க முடியும் யூனிஃபார்ம்னா அரசியல் சாஸ்திரத்தில் இப்படிலாம் தேர் இந்த சிறுபான்மைக்கு அந்த உரிமையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்களே இல்லைனா ஒரே யூனிஃபார்ம் ஆக்கியிருப்பாங்களே யூனிஃபார்ம் ஆக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம் வேறு பண்பாடு வேறு பழக்க வழக்கம் வேறு ஒருத்தனுடையதான் இன்னொருத்தனுக்கு திணிக்கிற மாதிரி தான் வந்து முடியும் யூனிஃபார்ம் இன்னும் சிறப்பு மாதிரி சொல்கிறாங்க யூனிஃபார்ம்னா இராணுவத்துக்கும் நான் இப்போ போலீஸுக்கும் யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டு போ மற்றவனுக்கு இப்படி யூனிஃபார்ம் போடுவேன் யூனிஃபார்ம்னா நீ ஒருத்தனுக்குரிய ஒரு யூனிஃபார்மே அடுத்தவனுக்கு திணிப்பு எப்படி அதை வ வடிவம் வடிவ வடிவமைக்கக்கூடிய இந்துவாக இருப்பார் அவருடைய இஷ்டப்படி உன்னை உருவாக்குவார் அல்ல மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊடி போனவனாக இருப்பார் தொடதறிகிற மாதிரி தான் பெண்கள் ஆடை அணியும் அவர் சொல்லுவார் அதை நாங்கள் ஏற்றுக்குறோமா அப்புறம் யூனிஃபார்ம்னு சொல்லுவது அரசியல் யூனிஃபார்ம்ங்கிற சொல்கிறதே தப்பு அது எப்படி யூனிஃபார்மாக இருக்குது யூனிஃபார்ம் சிவில் கோடு சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வர முடிஞ்சா ஒரே நாடு ஒரே சட்டம்னு கொண்டு வர முடியுங்களா கொண்டு வர முடியுமா செதறி போயிடறேன் அப்போ எல்லாராலும் உருவா எல்லாருக்கும் சொந்தமான ஒரு நாடு எல்லாராலையும் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டில் போது எந்த மக்கள் என்ன மாதிரி இருந்தார்களோ அவங்களுடைய எந்த ஒரு உரிமையும் பறிக்கக்கூடாது அவனுக்கு பறிக்கக்கூடாது அவனுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் பறிக்கக்கூடாது எல்லோரும் இந்த நாட்டுக்கு உரிமையாளர்கள் தானே இருக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல் சாத்தனத்துக்கு மாற்ற மாத்தான செய்கிறீங்க அடுத்து என்ன இருக்குது அதே அரசியல் சாத்த புத்தகத்தில் மதப்பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதாவது இது வந்து சட்டத்தின் முன் சமம் சமன்மைன்னு போட்டிருக்கு பதினாலாவது பிரிவில் பதினஞ்சு சமயம் இனம் சாதி பாலினம் பாலினம் ஆண்பெண் என்ற வகையில் அல்லது பிறப்பிடம் இது வந்து ஒரு காரணம் மதுரைக்காரன் பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை காட்டுதலுக்கு தடை அரசு குடிமகன் எவர் மட்டும் சமயம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இவற்றை மட்டுமே அல்லது இவற்றில் எதனொன்றை மட்டுமே காரணமாக கொண்டு வேற்றுமை காட்டுதல் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக சட்டத்தில் எழுதியிருக்கிறீங்க நம்மெல்லாம் சேர்ந்து எழுதியிருக்கிறோம் நமக்கு நாம் எழுதி வழங்கியிருக்கிறோம் அதை விட இந்த சட்டம் உருவாக்குனவங்க இன்னும் இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் அதாவது மனச்சான்று வழி ஒழுகுவதற்கும் மனச்சான்று இருபத்தஞ்சாவது பிரிவு மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரமும் சுதந்திரமாக சமய நெறி ஒப்புதலும் ஒழுகுதலும் ஓதி பரப்புதலும் அதாவது சமயநெறின்ண்ட மதம் அதாவது என்ன செய்கிறாங்கன்னா மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான மனசாட்சி பண்ண நான் நடப்பேன் எனக்கு மதம்லாம் தேவையில்லை என்று சொல்கிற சுதந்திரமும் அல்லது சுதந்திரமாக சமயநெறி ஒப்புக்கொள்வது சுதந்திரமாக எனக்கு இந்த மதம் தான் வேணும்னு ஒத்துக்கொள்வது ஒத்துக்கொண்டு மட்டும் ஒத்துக்கொண்டு ஒழுகுவது ஒழுகுவதுன்னா அதன்படி நடப்பது அப்புறம் ஓதி பரப்புறது நடக்கிற மட்டும் என்ன இஸ்லாம் நல்ல மார்க்குன்னு பேடை போட்டு நான் பேசுவேன் இந்து நல்ல மார்க்கும் நீ போட்டு பேசு பரப்புதலும் பொது ஒழுங்கு அமைதி ஒழுக்கணறி நல்வாழ்வு ஆகியவற்றிற்கும் இந்த பகுதியின் பிற வகையங்களுக்கும் உட்பட்டு அனைவரும் மனச்சான்று வழி ஒழுகுவதற்கான சுதந்திரத்திற்கும் சுதந்திரமாக சமயநெறி ஒப்புதல் ஒழுகுதல் ஓதி பரப்புதல் ஆகியவற்றுக்கான உரிமைக்கும் உரிமை கொண்டவர் ஆவார் அப்படின்னு அரசியல் சார் சொல்லுது என்ன செய்யுது ஒவ்வொருவரும் அவர் விரும்பின மதத்தை ஏற்றுக்கிறலாம் அதை பரப்பலாம் அதை பேசலாம் ஒழுகலாம் ஒழுகுதல்னா என்ன அர்த்தம் அதன்படி நடக்கிறது ஹிஜாப்னு எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி நாங்கள் ஒழுகுவோம் நடக்குவோம் அதில் என்னென்னு கேட்டால் முக்கியமாக இதை சொல்லும்போது இந்த சீக்கியருடைய பிரச்சனை அரசியல் சாசனம் உருவாக்கும் போது வருது இந்த மத விஷயங்குறோம் மற்ற விஷயங்கள்லாம் சரின்னு விட்டு கொடுத்தோம்னா இந்த சீக்கியர்கள் வந்து மதத்தின் பெயரால் கையில் கத்தி வச்சு திருக்கிறாங்களே சீக்கியர்கள் மதத்தில் கிருப்பான் கிருப்பான்னு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க தாடி வைக்கிறது தலப்பாக கட்டுறது யாரையும் பாதிக்காது கத்தி வைக்கிறது அது ஆயுதம்ல பொது அமைதிக்கு பல ஏற்படும்ல அப்படின்னா அதை எடுத்துருவோமான்னு ஒரு விவாதம் வருது அப்போ என்ன செய்கிறாங்க அதை அடுத்த நாடு சீக்கிரம் கொந்தரிச்சுடுவாங்க என்று சொல்லி அந்த விளக்கம் இந்த கீழே போட்டுருக்க பாருங்கள் அந்த விளக்கம்னு அந்த விளக்கம் கொடுக்குறாங்க அரசியல் சாசன புஸ்தகத்தில் தான் இது இருக்குது என்ன இருக்குது விளக்கம் ஒன்று கிருபான்கள் தரிப்பதும் கிருபான் என்றால் கத்தி சீக்கியர்கள் வைத்திருக்கக்கூடிய கத்தி குருவாள் கிருபான்கள் தரிப்பதும் தாங்கி செல்வதும் ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது கத்தியை இடுப்பில் சொல்லிக்கிட்டு போய் பார்க்க போகலாம் யார் சீக்கியர் தாங்கிச் செல்வதும் சீக்கிய சமயத்தை ஓம்புதல் உள்ளடக்கியதாக கொல்லப்படும் அவர் கத்தி எடுத்துகிட்டு போனார் என்று சொன்னால் அவர் மதத்தின்படி நடக்கிறார் என்று கொல்லப்படும் அதை பறிக்க முடியாது என்று பச்சையாக சொல்லிவிட்டாங்க கத்தியை கூட வச்சுக்கலாம் மற்றதையெல்லாம் சொல்லாமல் விட்டாங்க ஏன்னா அது யாரையும் பாதிக்காது நான் ஹிஜா போட்டால் என்ன போட உனக்கு என்ன யாரையும் பாதிக்காது இந்த தாடி வச்சாலும் தாடி வைக்கிறாலும் யாரையும் பாதிக்காது ஆனால் இது பாதிக்கிற விஷயம் பயமுறுத்துகிற விஷயம் ஒருத்தன் ஆயுத வந்தால் பயம் காட்டுறதுன்னே ஆனால் அன்றைக்கி என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டோம் சீக்கியம் கிருபா கூடாதுன்னா அவன் எங்கள் பஞ்சாப் தண்ணி நாடு போயிடுவான் போனால் நாடு சின்ன போயிடும் பகுதி பகுதியாக போயிடும் இந்தியா இருக்காது அப்போ இந்தியா இருக்கணும் உங்களுக்குலாம் லட்டு மாதிரி நாட்டை ஆள்வதற்கு உண்டாகி கொடுத்துருக்குறாங்களே அதுக்கு எவ்வளோ சிந்திச்சிருக்கான் அரசியல் சாசனம் உருவாக்குறவன் எப்படி சிந்திக்கிறான் யாரும் இழந்துடக்கூடாது எல்லாம் இருக்க போய் தானாலும் அன்னைக்கு இத்தனை கோடி மக்களுக்கு உள்ளதா இத்தனை கோடி மக்கள் இருக்குனாலும் அவ்வளோ வருமானம் வருது உனக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்க போய் தானே ஜிஎஸ்டியில் பல லட்சம் கோடி உனக்கு வருது மக்கள் தொகை பத்து கோடியாக இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கு பத்து பத்து லட்ச ரூபாய்க்கு ஓட்டு போட முடியுமா உனக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி உள்ள சீக்கியர்கள் உள்ள அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கியருடைய விஷயத்துக்கு அடுத்தது இது ஒரு விஷயமாச்சா அதனால் இதில் வந்து இது அரசியல் சாசன உரிமை இருக்குது இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இதை நீதிமன்றம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த அரசியல் சாசன உரிமையை கண்டுக்கிறாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிற்குத்தனமான வாதங்களை வைத்து நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றம் இருந்தாலும் சரி அவனுக்குள்ளே ஒரு மதம் இருக்கும்ல அதை வச்சு தான் சிந்திக்கிறான் நாடு உருவாகும்போது உள்ளே சிந்திக்க மாட்டேங்கிறான் எப்படிலாம் சிந்திக்கிறான்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக அந்த தாடி வைக்கிறது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வருது ஒரு ஒருத்தர் இராணுவத்தில் உள்ள ஒருத்தர் முஸ்லீம் வந்து தாடி வைக்கிறாரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க அவர் எடுத்து கேஸ் போடுறாரு கேஸு போட்டால் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் வருது மூணு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு வந்து என்ன செய்கிறாங்க அதை விசாரிக்கிறாங்க விசாரித்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிறிஸ்த சீக்கியர்கள் தாடி வைக்கிறதோ நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் சீக்கியர்கள் வந்து அவர் கண்டிப்பாக வைக்கணும்னு உங்கள் மதத்தில் இருக்கிறது உங்கள் மதத்தில் கண்டிப்பாக இருக்குதான்னு கேட்குறார் அப்போ அந்த சல்மான் குர்ஷித் வக்கீல் இருக்கார்ல முஸ்லீம் சார்பாக கலந்துக்கிட்டவர் இந்த இப்போ கூட அந்த ஜாமீனில் கல அவர் தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது வந்து அது கட்டாயம் இல்லை இது பல மாதிரி கருத்து இருக்குது அப்படி அப்படி சிறப்புன்ற இப்படி ஒழுப்புறாரு கிடந்துக்கிட்டு அப்போ என்ன செய்கிறாங்க நீதிபதிகள்னால் அவனுக்கு தாடி கட்டாயம் இருக்குது உனக்கு தாடி கட்டாயம் இல்லை இல்லாட்டி கேட்டிருப்பாங்களே சல்மான் நீ ஏன் தாடி வைக்கலாம்னு கேட்டிருப்பாங்களா அதுக்காக நினைஞ்சிட்டார் அவரு அவர் தாடி வைக்கல அதனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தாடி உங்களுக்கு கட்டாயமானு கேட்குறாங்க இந்த வழக்கு வரும் பொழுது ஆமான்னு சொல்லணும்ல அவரே அப்படி சொல்லலை என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கட்டாயம் கிடையாது அதை விரும்புகிற பல கருத்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் மதத்தில் வலியுறுத்தப்படாத ஒன்றாக இருக்குது அதனால் சீக்கியர் கேட்ட அந்த உரிமையை நீ கேட்க முடியாது அவன் தாடி வைக்கணும் நீ தாடி வைக்கக்கூடாது ஏன் அந்த மதத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கணும்னு விளக்கம் கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் ஒரு மூளை உள்ள எவனாச்சும் இப்படி கேட்பானா அடே நீ ம ஒரு மதத்தை சுதந்திரம் நாடு சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் மதப்படி நடக்கணும்னு உரிமை கொடுத்தோம்ல அது குரானில் உள்ளபடி ஹதீஸில் உள்ளபடிந்து கற்பனையாவது பண்ணியிருப்பானா முஸ்லீம்கள் எதை இஸ்லாம் நினைக்கிறாங்களோ அதன் மட்டும் நடப்பார்கள் அப்படி தான் அரசியல் சாசனம் எழுதும் போது முஸ்லீம் அவன் தாடி வைக்கிறதா எங்கள் மார்க்க முடியும் அவ்வளவு தான் நீ உங்கள் குரானில் என்ன இருக்கு உங்கள் அதீஸில் என்ன இருக்குன்னு உனக்கு தேவையே கிடையாது முஸ்லீம் அன்னைக்கு தாடி வச்சுருந்தானா அரசியல் சாசனம் எழுதும் போது அது இஸ்லாத்தின் பேரால் வச்சானா இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டு நினச்சானா அதாண்டா சட்டம் உங்கள் மதத்தில் ஃபரளாக கடமையா தஃசீர்லாம் பண்ணுறானுவோ உங்கள் மதத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கா விரும்ப விரும்பத்தகதாக இருந்தாலும் செஞ்சான அவனு அப்போ விரும்பத்தகுந்ததை த விரும்பத்தக்கதையெல்லாம் விட்டுருங்கிறியா அப்போ பரிசுருப்ப கட்டாயத்தை மட்டும்தான் செய்யணும் தர்மங்கள் செய்வது விரும்பத்தக்கது தர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவியா அப்போ விரும்பத்தக்க எதையுமே செய்யக்கூடாது இப்போ நாங்கள் வந்து சுபா நல்லா தஸ்வி அழகம் தெரியலான்னு சொல்கிறோம் இது விரும்பத்தக்கது அது செய்யாத பரவான தொழுகம் அஞ்சு வேலை தொழுகம்னு சொல்லணும் கேப்பியா அடே ஐந்து வேலை தொழுக கட்டாய கடமை சுபா நல்லா சுபஹான் நல்லா அழகம் தெரியில்ல அல்லாஹூப் பொன்ற சொல்லுவோம் கட்டாய கடமை இல்லை ஆனால் செய்யணும் அவன் இந்த நீதிபதி கிற்கு போய் ஒரு மாதிரி பேசினா என்ன செய்யணேன் அப்போ நீங்கள் உங்கள் கட்டாயக்கடமை அஞ்சு உள்ள தொலைக்கு தான் உரிமை இருக்கிறது அதுக்கு பிறகு உள்ள அந்த தஸ் பி இறைவனை துதித்தல்லாம் உங்களுக்கு கட்டாய கடமை கிடையாது சொல்லுவையா ஓ எந்த ஒரு மா மார்க்கமாக இருந்தாலும் கட்டாயமானதும் இருக்கும் அதை செஞ்சால் மறுமையில் வெற்றி பெறலாம்னு சொல்லப்பட்டதும் இருக்கும் அது ரெண்டையும் நாங்கள் செய்வோம் அது எங்கள் மத உரிமை எதுங்கிறதை இவன் தீர்மானிக்கிறான் எப்படி இப்போவும் அப்படி தான் செய்கிறாங்க கர்நாடகாவில் இந்த வழக்கை வந்து பெஞ்சுக்கு அமைச்சிட்டாங்க ஒரு நீதிபதி தீர்ப்பளிச்சு அதுக்கு ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு நீதிபதி அமைச்சு அவங்க விசாரிப்பாங்கன்ட்டா என்ன விசாரிப்பாங்களாம் இஸ்லாம் மார்க்கத்தில் ஹிஜாபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அது கடமையில் வருகிறதா கடமை இல்லாதில் வருகிறதா என்று ஆய்வு செய்வது தான் நீதிமன்றத்துக்கு தள்ளியிருக்காங்க ஆனால் கிற்கு பிள்ளை அதில் உங்களுக்கு என்னடாங்கிறேன் கடமையாக இருந்தானே கடமை இல்லாட்டி எனக்கு மதத்தில் உள்ளது அப்போ கடமையை மட்டும்தான் செய்வீங்களாப்போ அப்போ வந்து இப்போ கிக்கிற்கு திறமை ஒரு கேள்வியை கேட்குறாங்க நாளைக்கு ஏதாவது செய்ய போகிறாங்க கோர்ட்டில் நினைச்சு வாங்க ஹிஜாபு கட்டாய கடமையா அப்படின்னு கேட்பாங்க கட்டாய கடமைன்னு ஹிஜாபு கட்டாய கடமை இந்த வார்த்தை இருக்காது மூடிக்கொள்ளுங்கள் உடலை மறைத்து கொள்ளுங்கள் அப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்குது ஹிஜாபுன்னு எங்கள் வார்த்தை இருக்குப்பாங்க உனக்கு அது தேவை கிடையாது நீதிமன்றத்தின் வேலை என்ன நாடு சுதந்திரம் அடையும் பொழுது முஸ்லீம்கள் எதை இஸ்லாம் என்று செஞ்சார்களோ அதெல்லாம் செய்வார்கள் அது நீ தடுக்க இயலாது அதில் எங்களுக்கு மாற்றமாக செஞ்சாங்க நாங்கள் திருத்திக்கிடுவோம் அப்புறம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாம் என்று செய்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் போதனைகள் மூலமாக அவங்கள வென்றெடுப்பமே தவிர நீ என்ன செய்கிற உங்கள் மார்க்கத்தில் உள்ளது கட்டாய கடமையா அப்படின்னா என்னடா அர்த்தம் இது அப்போ கட்டாயம் நாங்கள் முஸ்லீம்கள் அது கட்டாய கடமை மாதிரி நாங்கள் செய்வோம் கட்டாயம் இல்லாத கூட விரும்பத்தக்கதையும் செய்வோம் இந்து மதத்தில் உள்ள எல்லாமே விரும்பத்தக்கதாக கட்டாயமானதா எல்லாம் கட்டாயம்னு சொல்லுவியா அப்போ இன்னும் சொல்ல பொண்ணு ஒன்று கேட்குறேன் அதாவது இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க சபரிமலைக்கு மாலை பொழுது அவங்களுடைய தாடியெல்லாம் சேவை போலீஸில் போலீஸில் இருந்தாங்கன்னு சொன்னால் சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னு சொன்னால் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க அந்த ருத்ராசியமெல்லாம் போட்டுக்கிருவாங்க தாடியெல்லாம் சேவ் பண்ண மாட்டாங்க அதோடவே போலீஸாக இருப்பாங்க அப்போ வந்து இது என்னென்னு கேட்கும்போது மத மேங்குறேன் ஓமாதப்படி இது எந்த இதில் கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கு சபரிமலை பின்னாடி இந்த சடங்கு நீங்கள் உண்டாக்குறீங்க சபரிமலைங்கிறது இந்துக்களுடைய பூர்வீகமான சட்ட கொள்கைகள் அது ஏதாவது இருக்குதா பிறகு நம்ம பிற்காலத்தில் இந்த எனக்கு தெரிஞ்சு உண்டான ஒரு வழக்கம் இது இந்த மாதிரி விரதம் விரதம் போல் இதெல்லாம் உண்டானது அப்போ நீங்கள் உங்கள் வாரப்படி அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ அவனுக்கு கட்டாயம் அவன் நினைச்சா கட்டாயம் அவ்வளவுதான் எங்கள் மதத்தில் இது கட்டாயம்னு நாங்கள் நினச்சா அது கட்டாயம்டா எங்கள் மதத்துடைய சடங்கு தான் இது என்று நாங்கள் நினச்சா அது எங்களுக்குள்ளே உரிமை நீ என்ன செய்கிற எங்கள் மதத்தில் எது கடமை எது சுண்ணத்து எதுன்னு ஆய்வு செய்ய போகிறானோ இவன் இவனுக்கு இது வேலையா அரசியல் சாசனத்தை பற்றி புஸ்தகப்படி தீர்ப்பளிக்காமல் இஸ்லாம் மதத்தில் இந்த நிலை என்னன்னு கேட்க போகிறாங்கண்ணா இஸ்லாம் மதத்தில் கேட்காடா இஸ்லாம் மக்கள்கிட்ட கேட்குறா மக்கள்கிட்ட என்ன கேட்குறா இதை போட்டு தான் மதம் ஹிஜாபோடு தான் இருப்போம் இதான் எங்கள் மார்க்கம் நம்புகிறோம் தோன்றுகிட்டு நம்புகிறோம் நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் நம்புகிறோம் அப்போ இஸ்லாமிய கேஸ் வரும்போதெல்லாம் இப்படி ஒரு கிற்கு வழியை காட்டுறானு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட வழக்கு வரும் பொழுதெல்லாம் உங்கள் மதத்தில் இது வழி பாபர் மசீதன் கேட்டானுவா இந்த இடம் எங்களுக்கு சொந்தம்னு கேட்டால் ஒரு பள்ளிவாசலாக இருந்த ஒன்றில் வே எடுத்து விட்டு வேறு ஒன்றில் தொழுவதற்கு உங்கள் மதத்தில் தடை இருக்கான்னு கேட்குறாங்க கோர்ட்டில் அடையே நம்ம பள்ளியாசில் இடிச்சிருவானா இடித்தா வேறு இடத்துல தோடக்கூடான்னு இருக்கான்னு கேட்குறாங்க அட அதனால் பிரச்சனை எங்கள் இடமுடா இது இஸ்லாம் மதத்துக்குள்ளே வர்றாங்க எல்லா நீதிமன்றங்களையும் பார்த்தோம்னு சொன்னால் இஸ்லாம் மதம் இதை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத பற்றி நீ மதச்சார் பற்றி நான் பேச வெக்கங்கலா ஏன்டா இதை எடுக்கிறீங்க மதச்சார் மதம்னா என்ன இருந்தேன் நாங்கள் மதத்தில் உள்ள மக்களுடைய முடிவு தான் தப்பான முடிவை இஸ்லாம்னு கடைப்பிடிக்கிறான்னு சொன்னால் இப்போ தர்கா இருக்குது நான் கேட்குறேன் இந்த நீதிபதி கூமுட்டைகள்லாம் கேட்குறேன் ஏன்டா தர்கா இஸ்லாத்தில் இல்லை இப்போ நான் கேஸ் போடுறேன் தர்கா இடிச்சிருவியா உத்தரவுடு பார்ப்போம் இஸ்லாமா இருக்கிறது தர்கா இல்லை இஸ்லாத்தில் இருக்கான்னு கேட்குறீங்களே தர்காக்களையெல்லாம் இடிக்க வேண்டும் மத சுதந்திரத்தில் வராதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவ அவன் செய்கிறான்ல தான் மதம் அப்போ மட்டும் உனக்கு புத்தி வேலை செய்தா மதத்தில் இல்லாத எத்தனை காரியங்களை இஸ்லாத்தின் பேரால் செய்வார்கள் சந்தனம் கொடுத்த நான் ஊரில் சந்தனம் கூட எடுப்பார்கள் இதுக்கு போய் நான் தடை கேட்பேன் இதே கிருப்பேன்ட்டு கேட்பேன் என்ன செய்யணும் எங்கள் மார்க்கத்தில் இல்லைன்ட்டு நீ ஆய்வு செஞ்சு குரானில் எடுத்துகிட்டு வா ஹதீஸில் என்ன இருக்குது ஆமாம் இல்லை அப்படி சொல்லுவியா ஆனால் இந்த மக்கள் செய்வது தான் மதமா அப்போ அந்த மதத்தில் என்ன இருக்குங்கிற உனக்கு தேவையே கிடையாதுடா இஸ்லாம்கிற பேரில் அவன் சந்தனக்கூடு நடத்தணும்னா அந்த உரிமை அவனுக்கு இருக்கிறது அது தப்புனா நாங்கள் பிரச்சனை பண்ணி தப்புன்னு சொல்லுவோம் புரிய வைக்குவோம் அவனாக அதோடு வருவான் அவன் தர்கா கட்டுவதாக இருந்தாலும் சந்தனக்கூடு கொடிமுறை ஏற்றுறதாக இருந்தாலும் அதை போய் நாளைக்கு நீ தடு தடு தடுக்கிற மாதிரி தடுத்துருக்க உன்னால் ஏழுமா உன் வாதப்படி எப்படி தடுக்கணும் உன்னுடைய வாத பிரகாரம் தாடி கேட்ட வாத பிரகாரம் ஹிஜாபு கேட்ட வாத பிரகாரம் இந்த தர்காக்கள்லாம் இடிக்கணும்னு இவங்க பெஞ்சில் யாரோ போய் மனுவை போடணும் இப்போ என்ன செய்யணும் தர்கா இஸ்லாத்தில் உள்ள ஆய்வு செய்யுங்க அதுக்கு ஒரு ஆய்வு செய்யுங்க என்ன செய்யணும் குரானைஸ்லாம் பெரட்டி பார்த்துட்டு தர்கா இல்லைன்னு சொல்லி இடிச்சுப்பார் அப்போ என்னென்ன மூளை எல்லாம் நீதிபதியாக இருக்கிறாங்க நீதிபதிகளுக்கு என்னென்னு கேட்டால் உன்னுடைய சட்ட புத்தகம் தான் உனக்கு இருக்கணும் எங்கள் மதமும் உனக்கு இருக்கக்கூடாது ஓ மதம் உனக்கு இருக்கக்கூடாது புஸ்தகத்தில் என்ன இருக்குது முஸ்லீம்கள் அவங்க மதப்படி நடக்கணும் அவங்க மதம் எது அவங்க தான் முடிவு எடுப்பாங்க அவங்க மதம் எதுவும் நீ முடிவு எடுக்கக்கூடாது அவங்க மதத்தில் பல பல முஸ்லீம்லேயே பல 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 பிரிவுகள் இருப்பான் ஒரு சாரார் ஒன்றை அவசியம் நினைப்பான் இன்னொரு சார் அவசியம் இல்லைன்னு நினைப்பான் அவன் அவசியம் இல்லைன்னு நீ செய்யக்கூடாது நீ செய்ய சொல்லுவையானே அவனுக்குள்ள உரிமை அவனுக்கு இருக்குது இவனுக்கு உள்ள உரிமை இவனுக்கு இருக்குது அப்போ மதத்தில் உள்ள உட்பிரிவுகளுக்கு அந்த உரிமை இருக்குது தானே செய்யுது மதத்தில் வந்து உட்பிரிவுகளாக இருப்பாங்க அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்போ இந்த மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தாடிக்கே அணுகுனாங்க இப்போ கர்நாடகாவில் உள்ள பெஞ்சுக்கு மூணு பேர் கொண்ட பெஞ்சுக்கு அனுப்பியிருக்கிறாங்களே அதில் என்ன கேள்விகளை போட்டிருக்கான்னு கேட்டால் இந்த அப்படி டிட்ட கிறுக்கத்தனமான கேள்வி தான் போட்டிருக்கான் உங்கள் மதத்தில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன இதை பற்றி குரானில் சொல்லப்பட்டது என்ன இதை பற்றி உங்கள் நபி என்ன சொல்லி இருக்கிறார் இப்படி போட்டு தான் ஆகணும் என்று இருக்கிறதா போடாமலும் இருக்கலாமா என்னங்கடா இது சிரிக்க மாட்டான் காரி துப்ப மாட்டான் உலக நாடுலாம் பார்த்தான்னா இவங்க என்ன அரசியல் சட்டத்தின்படியே தீர்ப்பளிக்கிறாங்களா அப்படி கேட்க மாட்டானா அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதனால வந்து இது ஒரு விஷயமாச்சா